இன்ஃபோ ஹைலைட்ஸ் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் சார்பாக. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 7வது ஜனாதிபதியாக நவம்பர் 18ஆம் தேதி பொறுப்பேற்ற அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஜனாதிபதிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் வாழ்த்தி வருகின்றனர். இந்நிலையில் இலங்கைக்கான வெளிநாட்டு தூதுவர்களும் ஜனாதிபதி அவர்களினை நேரில் சந்தித்து வாழ்த்து வருகின்றனர். அதன் தொகுப்பு. இலங்கைக்கான கனடா நாட்டின் உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்கினோன் ஜனாதிபதி அலுவலகத்தில் அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை சந்தித்த போது கனடா அரசாங்கத்தின் சார்பில் தனது வாழ்த்துக்களை ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்தார். சீன மக்கள் குடியரசின் அரச பேரவையின் விசேட பிரதிநிதியும் சீன வெளிவிவகார அமைச்சின் ஆசிய பிராந்தியத்திற்கான பணிப்பாளர் நாயகமுமான இலங்கைக்கான முன்னாள் சீன தூதுவர் ஊ ஜியாங்கோ ஜனாதிபதியை சந்தித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை சந்தித்த இலங்கைக்கான இத்தாலி தூதுவர் ரீட்டா ஜி மெனல்லா புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதி அவர்களுக்கு இத்தாலி அரசாங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவித்ததுடன் புதிய நோக்குடன் முன்னோக்கி பயணிக்கும் இலங்கையுடன் பரந்த ஒத்துழைப்புடன் செயற்பட தமது அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு உயரிய ஒத்துழைப்பினை பெற்றுத்தருவதாகவும் தெரிவித்தார். இலங்கைக்கான நோர்வே தூதுவர் ட்ரைனி ஜொரன்லி எஸ்கேடல் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு புதிய நோக்குடனும் வலுவான பின்னணியுடனும் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களுக்கு தமது அரசாங்கம் உயரிய ஒத்துழைப்பினை பெற்றுத்தருமென நோர்வே தூதுவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தி எதிர்காலத்தில் மிகுந்த ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாக இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தூதுவர் அகமட் அல் முவல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த 3ஆம் தேதி ஜனாதிபதி அலுவலகத்தில் அதிமேதகு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை சந்தித்த இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் தூதுவர் ஜனாதிபதி அவர்களின் புதிய தொலைநோக்குடனான நிகழ்ச்சி திட்டங்களை பாராட்டியதுடன் அதனை வெற்றி பெற செய்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்தி எதிர்காலத்தில் மிகுந்த ஒத்துழைப்புடன் செயற்படுவதற்கு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் உறுதியளித்தார். இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் ஜோனா கேம்பஸ் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஐக்கிய அமெரிக்காவின் இலங்கைக்கான தூதுவர் அலைனா பி டெப்ளிட்ஸ் மற்றும் குழுவினர் ஜனாதிபதியினை சந்தித்து வாழ்த்தினை தெரிவித்திருந்தனர். ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் சுகியாமா அகிரா அவர்களும் எமது ஜனாதிபதியினை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து சுமூகமான கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.